பிக் பாஸ்ல இந்த வார வீக்லி டாஸ்க்ல கண்டிப்பா வீட்டில் இருக்க எல்லாருமே அசீமை டார்கெட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இன்னைக்கே தெரியுது. அவர் அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ரீல போக கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே முனைப்போட செயல்பட்டு இருக்காங்க அதர் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே. பிக் பாஸ்ல இந்த வார வீக்லி டாஸ்கா ஏஞ்சல்ஸ் விசஸ் டீமான் டாஸ்க் கொடுத்துருக்காங்க. இதோட அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, சொர்க்கமும் இருக்கும் நரகமும் இருக்கும், சொர்க்கத்துல ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க, நரகத்துல டீமன்ஸ் இருப்பாங்க. நரகத்துல எத்தனை பேர் இருந்தாலும் அங்க அதிக நேரம் யாரு பெடலிங் பண்றாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கான ஒரு வழி கிடைக்கும். யாராவது ரெண்டு பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் எல்லாம் கலந்து பேசி அதுல ஒரு ஆளை சொர்க்கத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. இது இல்லாம இன்னொரு வழியும் இருக்கு, பூட்டப்பட்ட கவுண்டுக்கு மேலே ஒரு சாவி இருக்கும், அதை டீமன்ஸ் எடுத்து பூட்டை திறந்து நேக்கா உள்ள போயிட்டாங்க சொர்க்கத்தின் வழி அப்படின்னா அவங்களும் ஏஞ்சல்ஸ் ஆகிடலாம். ஏஞ்சல் ஆகிறதுனால என்னப்பா பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரத்தோட இறுதியில் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு யார் நாலு பேர் ஏஞ்சலாக இருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்த வாரத்துக்கான நாமினேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அது ஃப்ரீயாகிடும். அவங்க ரொம்பவே சுதந்திரமாக அதுக்கு அடுத்த வாரத்துக்கு உள்ளே போகலாம். அதற்காக மட்டுமே இந்த வாரம் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு டாஸ்கில் யாரை எல்லாரும் அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா அது இந்த டாஸ்க்ல ஏஞ்சல் ஆகிறதுக்கு இரண்டு வழி இருக்கு இல்லையா. ஒண்ணு அவங்க வெளியே போயிட்டு அதிக நேரம் பெடலிங் பண்ணணும், இன்னொன்னு திருட்டுத்தனமா உள்ள போயிடணும். இதுல ஏஞ்சல்ஸ் யாருமே அசீமே பெடலிங் பண்ண விடல, அதுக்கு பதிலாக ஏடிகேவையும் ஜனனியையும் பெடலிங் பண்ண விட்டுருந்தாங்க. அவங்கள ஒரு ஆள் தான் நேரா போயிட்டு ஏஞ்சல் ஆகிறதுக்கு வழி கிடைச்சிருந்துச்சு. இதனால அசீம் கூட காண்டாக்கி கேட்டிருந்தாரு, உங்களுக்கு ஃபேவரானவங்களா நீங்க வெளியில விட்டீங்க அப்படின்னா நாளாம் எப்படி ஏஞ்சல் ஆகிறது அப்படின்னு. இதற்கு மாற்று வழி என்ன, சாவியை திருடி அந்த இடத்த விட்டு வெளியே போறது. அசீம் ஒரு அக்ரெசிவ் பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவரு கண்டிப்பாக போட்டை திறந்து அங்கிட்டு ஓடுறதுக்கு பார்ப்பாரு, குறுக்க யார் வந்தாலுமே தள்ளி விட்டு போயிட்டு ஏஞ்சல் ஆகிறதுக்கு தான் முயற்சிப்பாரு. இந்த ஒரு டாஸ்க்ல கண்டிப்பாக பிசிக்கல் வேலன்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா ஏஞ்சல் சைடு மணிகண்டன் இருக்காரு, டீமன் சைடு அசீம் இருக்காரு. இவங்க இரண்டு பேருமே அக்ரெசிவாக விளையாடக்கூடிய ஒருத்தவங்க தான். கேம்னு வந்துருச்சு அப்படின்னா எதையுமே பார்க்க மாட்டாங்க, ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும் பட்சத்தில் அசீமுக்கும் மணிகண்டனுக்குமே ஏகப்பட்ட போட்டிகள் இந்த கேமில் வரும். அது பிசிக்கல் வேலன்ஸாக மாறதுக்கு கூட அதிக வாய்ப்புகள் இருக்கு. பிசிக்கலாக மட்டும் இல்லை, மென்டலி வீட்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாத்தையுமே கண்டிப்பாக சண்டை மூட்டி விட்டுறணும் அப்படிங்கிறத பிக் பாஸ் ரொம்பவே உறுதியாக இருக்காரு. அதுக்காக தான் டாஸ்க்கு கிடையில இன்னொரு டாஸ்க்கும் கொடுத்துருக்காரு. என்னன்னா, டீமன்ஸ் ஆகிய நீங்கள் இந்த குணத்தை மாற்றிக்கிட்டீங்கன்னா ஏஞ்சல்ஸாக மாறுவீங்க அப்படின்னு ஏஞ்சல்ஸை போயிட்டு டீமன்ஸை பார்த்து சொல்கிறாங்க. அதில் ரக்ஷிதா முதலாளா அசீமை பார்த்து சொல்லிட்டாங்க, நீங்கள் வந்து உங்களோட வாய் சொற்களை வந்து குறைக்கணும், அதாவது எடுத்தோன்னே வார்த்தைகளை விட்டுறீங்களா பார்த்தீங்களா, அதை குறைச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஏஞ்சல் ஆகிருவீங்க அப்படிங்கிறாங்க. கதிரவன் ஷெரினாவை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் வாய்ஸ்லாம் கொடுக்குறீங்க ஆனால் ரொம்ப ஓவராக கொடுக்குறீங்களோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாரு. அந்த சைடு அப்படியே அமுதவாணன் தனலட்சுமியை பார்த்து சொல்றாரு, நீங்க வந்து அதிகமா கோவப்படுறீங்க, அதை குறைச்சிக்கங்கிறப்ப தனலட்சுமி சொல்றாங்க, நான் முன்ன மாதிரிலாம் கோவப்படலையே, இதுக்கு மேலேயும் நான் கோவப்படாமே இருந்தேன் அப்படின்னா நான் அமுதவாணனா தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், உங்க வேலையை பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னப்பா ஒரு வயசு கூட மரியாதை கொடுக்காம இவ்வளவு கோவப்படுறாங்களே அப்படிங்கிறது நமக்கு தோணுச்சு. இதில் கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் யாரு கூட நல்லா பேசுறாங்களோ அவங்கள ஆப்படிச்சு விட்டாரு பிக் பாஸ். கண்டிப்பா இதன் மூலியமா இவங்களுக்குள்ள மனஸ்தாபம் வரும், அதனால கேம் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகும். ஓவராலா இந்த கேம் பயங்கர மாசா இருக்கு அப்படிங்கிறது என்னோட ஒரு தாட். இந்த கேமை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, அந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. முகில் என் கூட இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.